கொரோனா சிகிச்சை பணியின் போது உயிரிழந்த 43 மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் இதர பணியாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாத காலத்திற்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதன்படி மருத்துவர்களுக்கு 30,000 ரூபாயும், செவிலியர்களுக்கு 20,000 ரூபாயும், தூய்மை பணியாளர்கள், ஆய்வுக்கூட பணியாளர்கள், சிடி ஸ்கேன் பணியாளர்கள், அவசர மருத்துவ ஊர்தி பணியாளர்கள் உள்ளிட்ட இதர பணியாளர்களுக்கு 15,000 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சை பணியின் போது தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த 43 மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மேலும் பட்ட மேற்படிப்பு மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்களுக்கு தலா 20,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.